இப்போது யார் சொல்லதை கேட்கணும், யாரை வந்து மென்டராக எடுக்கணும், யாரோட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு கேட்கணும். இப்போ நேற்று ஒருத்தர் வந்து எனக்கு பிஸ்னஸ் கோச்சிங்காக பேசியிருந்தார். சரி, நான் சொல்கிறேன், யோகா ட்ரைனிங்காக எனக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறது, சார் ஓ நான் பேட்சுக்கு கேன்சல் ஆகி போயிடுது, 1000 ரூபா கொடுக்க மாட்டேங்காங்க, பைசா வேஸ்ட் ஆயிடுது எனக்கு, அது போயிடுது இப்போ ரொம்ப நான் ஓகே ஓகே எல்லாம் கேட்டிருந்தேன். ஓகே, நான் சொன்னேன் ஏன் அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியல, இல்லை அதுக்கு தான் எனக்கு வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி டக்குன்னு டயத்துக்கு போய்ட்டு டயத்துக்கு வெளியே தரணும், அப்போ தான் உங்களுக்கு லட்ச லட்சமாக எல்லோரும் கொடுப்பாங்க அப்படின்னு. நல்ல அட்வைஸாக இருக்கா, யார் கொடுத்தாங்க அட்வைஸ், எங்கள் ஒய்ஃபு கொடுத்தாங்க. ஆ ஓகே ஓகே, உங்கள் ஒய்ஃபு எந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய லட்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் அட்வைஸ் யார்கிட்ட கேட்குங்க, அந்த அட்வைஸ் வந்து அவங்க யார் கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக யார் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த நிலையில் இருக்கணும், அப்போ தான் அவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கணும்.